வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம வர இருக்கக்கூடிய நவராத்திரிக்காக இப்பவே வந்து நிறைய பேர் வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நிறைய கலெக்ஷன் கேட்டு கால் பண்றீங்க சோ அவங்களுக்கு உபயோகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே இந்த பதிவுல நீங்க பார்க்க போறது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஈஸியா உங்களுக்கு வந்து ஒரு 5 டேஸ் 6 டேஸ் குள்ள உங்க வீட்டுக்கே வந்துரும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனா என்னன்னா மினிமம் ஆர்டர் ஒரு 10வது இருக்கணும் 10 போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ரேட் கம்மியா கிடைக்கும் சோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வெப்சைட்லயே இதோட பிரைஸஸும் இருக்கும் சோ வாங்க இப்போ வந்து அது ஒரு எக்ஸைட்டிங்கான கலெக்ஷன் குட்டி குட்டியா அதுவும் யூனிக்கா இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கிஃப்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கா அப்படிங்கறத விட அவங்களுக்கு வாங்கி எடுத்து நம்ம கொடுக்கறவங்களுக்கு ஒரு உபயோகமா இருக்குமா அப்படிங்கறத தான் பார்க்கணும் ஏன்னா இப்ப பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது நிறைய பேருக்கு பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்றது பிடிக்கல அப்படிங்கும் போது வந்து உடனே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒயிட் மெட்டல் எல்லாம் கொடுக்குறாங்க ஆக்சுவலி ஒயிட் மெட்டல்ல வந்து சுவாமி சம்பந்தப்பட்ட எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் வந்து இந்த வாஸ்து நிபுணர்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒயிட் மெட்டல்ன்றது வேற ஒண்ணும் இல்ல அலுமினியம் அலுமினியத்துல வந்து நம்ம சாமியோட பொருட்களோ இது எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றதுதான் வந்து நிறைய பேரோட கோரிக்கையா இருக்கு சோ நம்மளுக்கு நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டா நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்க யூஸ் பண்ற மாதிரி ரொம்பவே அவங்க ஆசையா அதை பார்த்து ரசிக்கிற மாதிரியான கிஃப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பித்தளை பாக்ஸ் அழகா மேல வந்து ஓம் போட்டு இருக்கும் அல்லது விநாயகர் போட்டு அந்த மாதிரியும் டிசைன்ஸ் இருக்கு ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து ரொம்பவே மங்களகரமான ஒரு விஷயம் ஸோ அதனால அந்த சிம்பிள் போட்டும் இருக்கு அதுலேயுமே வந்து நம்மளுக்கு சைசஸ் இருக்கு அவங்கவுங்க பட்ஜெட் கேத்தாப்புல இதை வந்து வாங்கிக்க முடியும் நல்ல குவாலிட்டியா இருக்கு வளையலை இப்போ வந்து ரொம்ப லைட் வெயிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம இதை அழுத்தி பார்த்தாலும் இது வந்து வளையலை ஸோ நம்மளுக்கு வந்து இது பூஜை ரூம் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே பாக்ஸ் நம்மளுக்கு காப்பர்லையும் இருக்கு காப்பர்ல ரொம்ப அழகா ஈஸியா நம்ம வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி நிறைய பேருக்கு அந்த திருநீர் ஊருக்கு போகும்போது திருநீர் குங்குமம் கூட இது மாதிரி தான் எடுத்துட்டு போவாங்க அது மாதிரி சின்ன சின்ன விக்கிரகங்கள் அவங்க வழிபடுறாங்கன்னா அதை வைக்கவும் இந்த பாக்ஸஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுவுமே காப்பர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இன்னும் குட்டி பாக்ஸ் அப்படின்னா இதை சொல்லலாம் குங்குமச் சிமிழ் மாதிரி ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் தான் இதில் காட்டுறேன் பட் நிறைய வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கும் மாதிரி இந்த குங்குமச்சிமல் மாடல்லையே மூணு சைஸ் இருக்கு ஸோ இதுவுமே நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இதுவுமே ரொம்ப லைட் வெயிட் கிடையாது ஒரு 80 ரூபாய் அந்த பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குங்குமச்சிமல் கூட வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு உபயோகமாகவும் இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசாத கிண்ணம் நம்மளுடைய வெப்சைட்லேயும் சரி விளக்கு கடையிலையும் சரி வரக்கூடிய எல்லாருமே வாங்கக்கூடியது இந்த பிரசாத கிண்ணம் இதுவுமே நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு பிளான் பண்ணலாம் ஏன்னா சைசஸ் வந்து 4 சைஸ் இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்பில் கொடுக்கலாம் இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரசாத கிண்ணம் இந்த சைஸு இந்த சைஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு 425 பீஸ் வந்து வாங்கினாங்க அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட் அது அதில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக பூஜைக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரசாத கிண்ணம் வாங்கினாங்க அது மாதிரி சின்ன ஆரத்தி அல்லது துணை விளக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரியான விளக்கு இது இதுவுமே வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு அழகாக பிளான் பண்ணலாம் ரொம்ப லைட் வெயிட்டு இது எல்லாமே உங்களுக்கு 70 ரூபாய் 80 ரூபாய் 100 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வரும் பிரசாத கிண்ணம் ஹெவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டார்டிங் வித்து 135 அந்த ரேஞ்சில் வரும் மாதிரி இதுவுமே பிளேட்டு சங்கு பிளேட்டுன்னு சொல்லுவோம் இதுவுமே நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு 40 ரூபாய் 50 ரூபாய் 30 ரூபாயில் கூட வேணும்னாலும் கொடுக்கலாம் இந்த பிளேட் வந்து 80 ரூபீஸ் வரும் இதுலேயுமே சைசஸ் நிறையா இருக்குது நான் உங்களுக்கு இப்போ ஒரு சைஸ் தான் இதில் காமிச்சிருக்கிறேன் அது மாதிரி இப்போ நிறைய பேர் எக்ஸைட் ஆகிற விஷயம் என்னென்னா இந்த மாதிரி தூக்குவாளி நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி தூக்குவாளி ரொம்ப குட்டி சைஸு 2 சைஸ் இருக்குது இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சைஸ் வந்து கெஸ் பண்ணிக்க முடியும் இது கூட வந்து நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு பிளான் பண்ணலாம் அது மாதிரி உட்டில் மணை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் தான்
ஸோ நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது புக் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு அங்கே வந்துடும். ஒரு விளக்கு வைக்கிறதுக்கு அல்லது சாமி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து குபேர யந்திரத்தை ஸ்டிக்கராக ஒட்டியிருக்காங்க, அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் மனை. இது வந்து 60-70 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும். இந்த மாதிரி மனை மூணு இது வச்சுக்கிற மாதிரி, குபேர யந்திரம், கோலம், அப்புறம் அந்த நம்பர்ஸ், இது எல்லாமே ஒரே மனையில் வந்துடும். இதுவுமே வந்து நமக்கு 120 ரூபாய் இதோட காஸ்ட்டு. இவ்வளோ பெரிய மனை வந்து 120 ரூபாய் தான் வரும். ஸோ இதுவும் கூட நீங்கள் ஈஸியாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல பெரிய கிஃப்டாகவும் தெரியும். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மனை கூட கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க வீட்டில் காமாட்சி விளக்கு வைக்கிறதுக்கும் அல்லது சாமி விக்கிரகம் வைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த ஒரு பதிவு மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து போடுறோம். நிறைய இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கான ஐட்டம்ஸ் இருக்குது நம்மளுடைய வெப்சைட்டில். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், பட்ஜெட் கிஃப்ட்டு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது மாதிரி விளக்கு இல்லை, நான் விளக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்றவங்களும் இந்த விளக்கு எல்லாமே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பியாலி தீப் நடுவில் நல்லா நந்த விளக்கு, இது லோட்டஸ் நந்தான்னு சொல்லுவோம். அது மாதிரி கேரளா ஃபேன்சி, இதுவுமே வந்து நிறைய பேர் வந்து விளக்கு வந்து கிஃப்ட்டுக்காக வாங்குறாங்க. இதுலேயே அன்னம் வச்சு பிறை வச்சு விளக்கெல்லாம் இருக்குது. இதில் நிறைய சைஸஸும் இருக்குது. ஸோ உங்கள் பட்ஜெட் என்னவோ அதை சொல்லி எனக்கு இதுக்குள்ளே இத்தனை பீஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு ப்ரைஸஸ் போட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து கொடுப்போம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே வந்து நீங்கள் நம்மளுடைய வெப்சைட் மூலமாகவே ஆர்டர் பண்ணலாம், அல்லது நம்மளுடைய விளக்கு கடைக்கு கால் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக, ஆனால் ரொம்பவே குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படிங்க. அதோட அகலம் என்ன, உயரம் என்ன, எல்லாமே வந்து அதிலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.